இப்போது உன்னை கலங்க வைக்கும் கஷ்டங்களை பற்றி நீ நினைத்து கவலைப்பட வேண்டாம். கஷ்டங்கள் யாருக்குதான் இல்லை? ஆனால் சிலர்படும் கஷ்டங்கள் வெளியே தெரிவதில்லை, அதை நாம் அறிய முடிவதில்லை. பாபா சொல்கிறார், மனிதர்கள் எவ்விதம் என்னை நம்புகின்றார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன். நம் கவலையிலும் கஷ்டத்திலும் நம் பாபா பக்கத்தில்தான் இருக்கிறார் என்பதை நாம் எப்போதும் மறந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட சமயங்களில்தான் நாம் பாபாவின் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்து முழு பக்தியோடு வணங்கி வர வேண்டும். அவ்வாறே நாம் சாயி பாபாவை பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஏற்றுக்கொண்டால் பாபாவின் ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றும் உள்ளதாக இருக்கும். நீ அப்போது ஆசீர்வதிக்கப்பட்டவர். சீரும் சிறப்போடு வாழ்வாய், இது நிச்சயம். இப்படிப்பட்ட பாபாவின் உண்மையான பக்தர்களை தனது அன்பு குழந்தையாக பார்த்து காப்பாற்றுவார். கரம் பிடித்து கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி நல்வழியில் நடத்துவார். நம் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஏற்று ஏறும் புகழோடும் அனைவரும் பாராட்டும்படி வளமோடு வாழ வைப்பார் என்பதில் சந்தேகமில்லை. சாயிபாபா நம் சாயப்பா, அவரே நம் கண்கண்ட தெய்வம். பக்தர்களுக்கு என்றும் பக்க துணையாயிருக்கும் கலியுக கடவுள். எனவே சாயிபாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.